சிலந்தா திறந்தால் தான் நாங்கள் வியாபாரங்களை செய்யலாம். இப்போ மலையிலும் இப்படி இந்த ரோட்டு கரையிலுக்கும் சிரமப்பட்டு தான் ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிராண்ட் படியல். இலங்கையில் வடக்கு மாகாணத்தில் இருக்கிற எல்லா சந்தையும் இப்போ மூடிட்டு நம்ம என்ன சொல்லி சொன்னால் சந்தையில கொரோனா பரவதுண்ட காரணத்தால். ஸோ அதால் வந்துட்டு இப்போ நிறைய சந்தையில் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் சந்தைக்கு வெளியில் வச்சு ரோட்டு கரையில் வச்சு வியாபாரம் செய்யணும். ஸோ அப்படித்தான் நாங்கள் இன்றைக்கு போய் பார்க்க போகிற இடம்னு சொல்லி திண்ணவேலி. திண்ணவேலியில் வந்துட்டு அதே மாதிரி தான் வியாபாரம் செய்யணும் வெளியில் வச்சு. ஸோ அங்கே தான் போயிட்டு பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னு சொல்லிச்சுன்னா சந்தை தொடங்கியிருக்கு. இப்போ சாமான் தோட்டக்கார்ட்டு எல்லாம் எடுத்துக்கணும் வந்து இங்கே தான் விற்கிறோம் தோட்ட வழியை போட்டு. நாங்களுக்கு இந்த பாடிக்க சாமான்கள் இந்த கொரோனா பிரச்சனையால் சந்தைகள் கூட்டால் தோட்டக்காரர் விற்க மாட்டாங்கிறக்காக நாங்கள் அந்த அதில் கொண்டு வந்து குறைஞ்ச விலையில் இங்கே சந்தைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் ரோட்டு ரோடு. இங்கே தான் நாங்கள் இந்த இது போது சந்தை திறந்து விட்டால் தான் நாங்கள் இந்த சந்தை தோட்ட சாமான்களை கொண்டு சந்தையில் திறந்து வியாபாரம் செய்யலாம். இப்போ ரோட்டு கரை வழியை வச்சு ஒரு குறைஞ்ச விலையெல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். சந்தை திறந்தால் தான் நாங்கள் வியாபாரங்களை செய்யலாம். இப்போ மலையிலும் இப்படி இந்த ரோட்டு கரையிலுக்கும் சிரமப்பட்டு தான் இந்த வியாபாரங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா சந்தையில் இருக்கிற எல்லாரும் வழியில் வச்சு விற்கணுமா இல்லாது கொஞ்சம் எல்லாரும் சந்தையில் உள்ள எல்லாரும் இப்படி ரோட்டு வழியை தான் வச்சு விற்கணும். இப்படி எஞ்சால பக்கம் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் சந்தையாக்கள்கிட்ட கொண்டு வர வெஹிக்கிள்கள் எல்லாம் இந்த கரையெல்லாம் நிற்கிது. இப்போ இது வந்துட்டு என்ன இடம்னு சொல்லி சொன்னால் பலாலி ரோட்டு. எல்லா இடமும் சந்தை சாமான வழியெல்லாம் இப்போ வெளியெல்லாம் வந்திருக்கு. மரக்கடியெல்லாம் போட்டிருக்கணும் அஞ்சு அளவுக்கு போல தெரியுது. இன்னும் எவ்வளோ நினைக்கணும் அப்படியே வெளியில் இருக்கலாம் நினைக்கிறீங்க? ஒருத்தரோட வந்து கேட்ச நாங்கள் இப்போ அதே மாதிரி வந்துட்டு இப்போ நாங்கள் இஞ்சலப்பகம் வர்றோம். இப்போ இஞ்சலப்பகம் வந்து பார்த்தால் இஞ்சலப்பகம் நிறைய கடையிலும் போட்டிருக்கணும். இப்போ சில இடத்துல கடை போட்டிருந்தாலும் சில இடத்துல வந்து பார்த்தா வானத்தில் வச்சு விற்கணும். இன்றைக்கு வந்துட்டு இப்போ நம்ம முடிய வேலைக்கு வந்ததால் தான் நம்மளா க்ரௌட் இல்லாமல் இருக்குது. இல்லையான்னு சொல்லி சொன்னால் இப்போ கடையில் வந்துருந்து இப்போ பெரிய க்ரௌட்டாக இருந்திருக்கு. இப்போ அங்காளி பக்கம் வந்து பார்த்தோன்னு சொல்லி சொன்னால் திண்ணவேலி சந்தை இருக்குது. சந்தை ஃபுல்லாக வந்து பார்த்தாலும் இப்போ உள்ளுகெல்லாம் மூடி இருக்கக்கூடிய எல்லாம் இப்போ வெளியில் வந்திருக்கணும். இப்போ அதுலேயும் வந்து பார்க்க தெரியும் ஒரு வானம் தான் வெளியில் நிப்பாடுகிற மாதிரி சின்ன சின்ன கடைகள் வெளியில் இருக்கிற கடைகள் மூலம் தான் இயங்கி கொண்டிருக்கு. இப்போ சந்திக்கு பக்கத்தில் இருந்தாலும் வந்து பார்த்தாலும் நிறைய கடைகள் போட்டிருக்கணும். என்ன விஷயம் சொல்லி சொன்னால் நிறைய கடையில் வந்துட்டு இப்படி க்ரௌட்டாக தான் இருக்குது. சமூக இடைவெளியெல்லாம் சொல்லி சொன்னேன் ஒன்றும் காணையில் அங்கே கடை இருக்கும்ண்ணா அங்கே இருங்களாண்ணா. ஆ சரி சரி. இப்போ அந்த அண்ணா கேட்டாங்க இல்லை விவரம் சொன்னேன் என்னென்னு சொன்னால் அங்கே நிறைய கடை இருக்குண்டு. ஆனால் என்ன இப்போ கடையில் வந்துட்டு இங்கே திக்கி திக்காக இருக்கிறதால வந்துட்டு ஆட்களுக்கு நின்று வாங்கக்கூடிய இது சிரமமெல்லாம் இருக்குது. ஆனால் என்ன முழுச்சந்தையும் மொழியெலாம் வந்துருக்குது. இப்போ இங்கேலாம் வந்து கிட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு மரபுக்கு கடையும் இருக்குது.
சொன்னால் இங்கே எல்லாம் பெட்ரோல் செட் இருக்குது. பெட்ரோல் செட் அடி வரைக்கும் இங்கே கடை வழியில் வந்துட்டு நாங்கள் அப்படியே திரும்பி மெத்த பக்கம் வந்து இதால் கவர் பண்ணிங்கன்னா அப்படியே போவோம். என்னண்ணா சந்தையில் வழியில் வந்திருக்கானே ரிப்போர்ட்டரா? இல்லை இது நாங்கள் சும்மா யூடியூப் உண்டு. இப்போ இங்கே பக்கம் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் எல்லா வகையிலையும் வியாபாரம் நடக்குது. இப்போ நிலத்தில் வச்சு கூடி மற்றது வந்துட்டு வாகனத்தில் வச்சுக்கொண்டு வியாபாரம் நடக்குது. இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால் அலையான்ஸ் அந்த கடைக்கு சாரி அலையான்ஸுக்கு முன்னால் போய்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் இந்த திராக்கையெல்லாம் அதுக்கு முதலே இங்கே வியாபாரம் நிறவாசி முடிஞ்சுது வெளியில். இங்கே போகவே இல்லை, டக்குனு மாஸ்க் எடுத்து கொள்ளுங்க நம்ம போனை பார்த்துட்டு. பெங்களுக்கு வந்து முள்ளங்கி கடை ஒன்று கிடக்குது, எல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன இதுவெல்லாம் பிளாட்ஃபார்ம்லாம் கிடக்குது. அப்படியே நாங்கள் அப்படியே இருக்கோம், திருநெல்வேலி உள்ளே இருக்க போயிட்டு வருவோம். எங்களுக்கு முள்ளாக பார்த்துக்கிறோம். இங்கால பக்கம் உள்ள வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இப்போ வருஷ பிறப்புக்காக எல்லாம் கடையில் வியாபாரங்கள் வெடிக்க எல்லாம் கூட போய்கிட்டு இருக்குது. வெளியில வெளியிலயா போயிடுங்க முடி வர்ற கிழப்பு வந்து பார்த்தேன்னு சொல்லி சொன்னேன். திருநெல்வேலி சந்தையில மெத்த பக்கத்தில் நிற்கிறோம். எங்களுக்கும் உள்ள வாழைப்பழ சந்தையும் வாழைப்பழ கடைகளும் எல்லாம் தான் இருக்குது. நிறைய எங்கேயில் பக்கம்னா இப்போ வாழைப்பழ கடையெல்லாம் இங்கே தான் இருக்குது. ஒரு
இப்போ இங்கே யாழ்க்கோவும் இயங்கிட்டு இருக்கு. அடுத்த இங்கே பக்கம் வந்து பார்த்தோம்னா உள்ளுக்கு ஒரே ஒரு கடை தான் இயங்குது, அதாவது தேன் களஞ்சியம். அடுத்த இங்கே அப்போ இங்கே இருக்க பெரிய பெரிய களஞ்சியங்கள் எல்லாம் இயங்கி தான் இருக்குது. இப்போ நான் திரும்ப வந்துட்டு பலால் ரோட்டில் வந்துட்டு இருக்கிறேன். இங்கே வந்து பார்த்தா இங்கே இன்னும் நிறைய கடைகள் இன்னும் இயங்கிட்டு தான் இருக்குது. இப்போ இதோட பார்த்துட்டு இருக்கிற கடையெல்லாம் முடிஞ்சுது. இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த சந்தை பிரி பார்த்துனாங்க. இப்போ அதில் வந்துட்டு அவை சொன்ன நிறைய விஷயம் அவைக்கு வந்துட்டு ரெண்டு வருமான பிரச்சனை தான். ஸோ அதால் வந்து நாங்கள் ஒன்றும் சொல்லவே இல்லாது. ஆனால் அதே நேரம் அவை செய்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் கொஞ்சம் சமூக இடைவெளியெல்லாம் விட்டு கொஞ்சம் தொற்றுக்கொள்ளணும் இல்லாமல் பார்த்து அதே மாதிரி செஞ்சிடணும்னு சொல்லி சொன்னால் அவைக்கு நல்லது, வாங்குகிற எல்லாருக்கும் நல்லது. ஸோ இது ஒன்று தான். மற்றது என்ன, அரசாங்கம் வேலைக்கு இதுக்கு ஒரு தீர்வு செய்ய மாட்டோம். அவை தங்கனுப்புலப்போ பார்க்கத்தானே வேணும். ஸோ உடனே நாங்கள் சொல்லலாம் ஒரு எண்ணம். அடுத்தது வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஒன்று பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்த வேறு ஒரு வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் மறக்காமல் பிராண்ட் பாடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. பாய்.